வீடியோ போட்ட அடுத்த நிமிஷமே என்ன ஏதுன்னு தெரியாம பதறி அடிச்சு போய் டிஸ்லைக் போடுற அந்த ரெண்டு நண்பர்களுக்கு ஒரு கும்பிடு போட்டு இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறேன் வணக்கம் மரியாதைக்குரிய லைக் போடும் லைக் போடா நண்பர்களே வெல்கம் டு இடி டபிள்யூ அகாடமி வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வுகளுக்காக ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது தேர்வு நூற்றி பதினான்கு அதிலேயே குறிப்பாக தற்போது மாற்றப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின்படி இது தேர்வு முப்பது புள்ளி மூணு அது என்ன முப்பது புள்ளி மூணுன்னா நியூஸ் சிலபஸில் நம்ம பார்க்குற முப்பதாவது தேர்வு தலைப்பு இது அதில் மூணாவது பாகம் தான் அந்த வீடியோ சார் சார் நம்ம முப்பத்தி எட்டாவது தேர்வு தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் முப்பதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பதறது புரியுது ஸ்கிப் பண்ணாமல் முன்னாடி ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் போட்டு ஓடாமல் முழுசாக கேளுங்க யூனிட் நைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்திய தேசிய இயக்கம் அதாவது யூனிட் செவனை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி குரூப் ஒன் எக்ஸாம் வரை இருந்ததுனால அதை அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு யூனிட் நைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்திய தேசிய இயக்கம் அப்படியே நின்னால் நல்லா இருக்காது இல்லையா நமக்கு விடுதலையே கிடைக்காது அப்புறம் நம்ம தேச தலைவர்களை எல்லாம் காக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ ஒரு மார்னிங் செஷன் போட்டு இப்போ யூனிட் செவனை விட்டு இதுலேருந்து நம்ம தொடரப்போகிறோம் ஆக வேணால் யூனிட் நைன் வீடியோக்களும் வரும் யூனிட் செவன் வீடியோக்களும் பேரலாக வரும் யூனிட் நைன் வீடியோக்கள் இனி தினமும் மாலை வேலையிலும் யூனிட் செவன் வீடியோக்கள் இனி தினமும் காலை வேலையிலும் வரும் வீடியோவோட பெயரிலேயே தெளிவாக யூனிட் செவனா இல்லை யூனிட் நைனானு நான் போட்டுருவேன் கவலை வேணாம் ஒரு சின்ன ரீகேப் யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் டுவெல்த் நியூ ஹிஸ்ட்ரி வால்யூம் ஓன் புக்கில் ஒரு எட்டு பாடங்கள் இருக்குது அதை முடிச்சிட்டாலே செவன்த் யூனிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்ச மாதிரி இது வரைக்கும் ஒரு ரெண்டரை பாடங்கள் நம்ம முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் முடித்த டெஸ்ட்டுகளோட லிங்க்ஸ் அதாவது யூனிட் செவனில் நாம் இது வரைக்கும் முடிச்சுக்கிற டெஸ்ட்டுகளோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த டெஸ்ட்டில் நாங்கள் கேட்க போகிற கேள்விகளோட மெட்டீரியல் டெஸ்ட் முப்பது புள்ளி ரெண்டில் இருக்குது அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் இந்த வீடியோ வரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க புரியலன்னா முதல்ல இருந்து மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற கேள்விகள் டுவெல்த் வரலாறு வால்யூம் ஒன் சாப்டர் மூணு புள்ளி ரெண்டுலேருந்து மூணு புள்ளி அஞ்சு வரை உள்ள பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது தலைப்பு என்னென்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் உலகப்போரின் தாக்கம் கடின உழைப்புக்கு பிறகும் பல உறக்கம் இல்லாத இரவுகளுக்கு பிறகும் தான் இந்த மாதிரி முழுமையாக தொகுக்கப்படுற தேர்வுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் லைக் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டுகள் குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கிறத ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் எழுதி படிக்க முடியாத நிறைய நண்பர்கள் சார் எங்களுக்கு இந்த பிடிஎஃபில் கொடுங்கன்னு கேட்குறீங்க இந்த பிடிஎஃபில் நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்களை நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் எழுதி படிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் குரூப் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸை முடிச்சு கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் இந்த பிடிஎஃப்கள் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சிறிதளவு கட்டணம் உண்டு அதை எதிர்பார்த்தே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் மூணாவது பார்ட்டு முதல் கேள்வி மிதவாத தேசியவாதிகள் மற்றும் முஸ்லீம் லீகின் ஆதரவை பெறும் நோக்கிலும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் நோக்கிலும் பிரிட்டிஷார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நிறைவேற்றியது எதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிரிட்டிஷாரால் நிறைவேற்றப்பட்டது மார்லி சீர்திருத்தம் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இல்லையா மின்டோ மார்லி அப்படின்னு கேட்டிருந்தாரு மிண்டோமார்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தான் மான்டே போர்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிரிட்டிஷார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மார்லி சீர்திருத்தங்களை நிறைவேற்றியவுடன் மிதவாத காங்கிரஸார் பின்பற்றிய கொள்கை எது விடை அவங்க மிதவாதிகள் இல்லையா அதனால பொறுத்திருந்து பார்ப்பது மார்லி சீர்திருத்தம் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை இவை இரண்டும் அதாவது மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது என்றும் அழைக்கப்பட்டது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது என்றும் அழைக்கப்பட்டது அப்படியே வரிசையா தொடர்ச்சியாக கேளுங்க ஒரு கதை மாதிரி உங்களுக்கு இது புரியும் ஒரு கதை மாதிரி புரிஞ்சாதான் உங்களுக்கு இது நினைவில் இருக்கும் எத்தனை தடவை வேணா பாருங்க உங்களுக்கு புரிகிற வரைக்கும் பாருங்க புரிகிறது தான் முக்கியம் மார்லி சீர்திருத்தம் யாருக்கான தனித்தொகுதியை தொகுதியை வழங்கியது விடை முஸ்லீம்களுக்கான தனித்தொகுதியை வழங்கியது சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இஸ்லாமியருக்கு எத்தனை சதவீதம் இடங்களை மின்டோ மார்லி சீர்திருத்தம் வழங்கியது விடை இருபத்தி ஐந்து சதவீதம் தங்களுக்கு வழங்கப்பட்ட தனித்தொகுதிகளை முஸ்லிம் முஸ்லீம் லீக் வரவேற்றது காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்த முகமது அலி ஜின்னா முஸ்லிம் லீகில் இணைந்த ஆண்டு என்ன அவர் மட்டுமல்ல மற்றும் பலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முஸ்லீம் லீகில் இணைந்தனர் ஜின்னா அதிக சீர்திருத்தங்களை கோரினார் பின்வரும் வாக்கியங்களை கவனித்து விடையளிக்கவும் நம்பர் இந்தியாவில் புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு உகந்த நிலைமைகளை முதல் போர் உருவாக்கியது இது சரியா தவறா நம்பர் முதல் உலக போரில் பிரிட்டனின் சிரமத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த புரட்சியாளர்கள் விரும்பினர் இது சரியா தவறா நம்பர் த்ரீ கதாரி இயக்கம் அவற்றின் வெளிப்பாடுகளில் ஒன்றாகும் இது சரியா தவறா விடை கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் சரி முதல் உலகப்போர் சமயத்தில் முதலில் பிரிட்டிஷ் அரசு இந்திய ஆதரவு பற்றி எந்த கவலையும் படவில்லை ஆனால் காலம் அவர்களை கவலைப்பட வைத்தது முதல் உலகப்போர் சமயத்தில் டேஷ் மற்றும் டேஷ் நோக்கி போர் சூழல் நகர்ந்த பிறகு இந்திய ஆதரவை எதிர்பார்க்க பிரிட்டிஷார் நிர்பந்திக்கப்பட்டனர் போர் சூழல் மேற்காசியா மற்றும் ஆப்பிரிக்கா நோக்கி நகர்ந்த பிறகு இந்திய ஆதரவை எதிர்பார்க்க பிரிட்டிஷார் நிர்பந்திக்கப்பட்டனர் இந்த சூழலில் சீர்திருத்தங்களை கொண்டு வர பிரிட்டிஷ் அரசுக்கு நெருக்குதல் தர இந்திய தலைவர்கள் முடிவெடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை நடத்தி கொண்டிருந்த காங்கிரசும் முஸ்லீம் லீகும் இதே அடிப்படையில் விவாதித்தனர் இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் முதல் உலகப்போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்களை வலியுறுத்தி வைஸ்ராய்க்கு எப்போது கடிதம் எழுதினர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கடிதம் எழுதினர் இந்த கடிதத்திற்கு பிரிட்டிஷ் அரசு அசைந்து கொடுக்கவில்லை காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் கல்கத்தாவில் சந்தித்து இந்த கடிதம் குறித்து விவாதித்தன சட்டப்பேரவையின் கட்டமைப்பு போருக்கு பிந்தைய சூழலில் இரண்டு சமூகங்களும் அனுமதிக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை ஆகியன குறித்து இரு கட்சிகளும் ஒப்புக்கொண்டன இதற்கு இணையாக திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி குறித்து அறிவுறுத்தினர் அவர்களது முயற்சியின் விளைவாக பம்பாய் மாநாட்டில் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை திரும்ப சேர்த்துக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டு அதனைத் தொடர்ந்து காங்கிரசின் அமைப்பு விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன காங்கிரஸ் முஸ்லீம் லீக் தன்னாட்சி இயக்கம் ஆகியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தங்களுடைய வருட மாநாடுகளை எங்கு நடத்தின இடை லக்னோவில் நடத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ மாநாட்டில் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை வரவேற்ற காங்கிரஸ் தலைவர் யார் இப்போதான் வந்து சேர்றாங்க சூரத் பிளவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ மாநாட்டில் தான் காங்கிரஸ் ஒன்றிணைது அப்போது தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை வரவேற்ற காங்கிரஸ் தலைவர் யார் அம்பிகாசரன் அவர்கள் பத்தாண்டு கால பிரிவு ஒன்றிணைந்தது காங்கிரஸ் பழைய பலம் பெற்றது லக்னோ ஒப்பந்தம் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது லக்னோ ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீகை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள் யார் திலகரும் அண்டிபெசன் அம்மையாரும் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீகின் வருடாந்திர மாநாடுகளில் உறுதி செய்யப்பட்டன மிக முக்கியமான கேள்வி ஒன்று நான் குறிப்பாக கொடுத்துருக்கேன் லக்னோ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்த கேள்வி ஒரு கூற்று காரணமாக இருக்கு கூற்று லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார் இது சரியா தவறா காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஜின்னா குறிப்பிடத்தக்க பங்காற்றினார் இது சரியா தவறா விடை கூற்றும் காரணமும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே லக்னோ உடன்படிக்கையானது காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீகில் இருந்த படித்த வகுப்பினர் ஒரு பொதுவான குறிக்கோளுடன் இணைந்து செயல்பட முடியும் என்பதை தெரித்தது இந்த படித்த காங்கிரஸ் மற்றும் வகுப்பினர் ஒற்றுமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அதன் உச்சத்தை அடைந்தது லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்களில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளதை தேர்வு செய்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி மத்திய மற்றும் மாகாண சட்ட மேலவைகளின் உறுப்பினர்களில் ஐந்தில் மூன்று பங்கு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இது தவறு ஐந்தில் நான்கு பங்கு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சம் அது மட்டும் இல்ல ஐந்தில் ரெண்டு பங்கு நபர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் நான் அதுவும் ஐந்தில் ஒரு பங்கு நபர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் நான் சமரைஸ் பண்றேன் ஐந்தில் நான்கு பங்கு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஐந்தில் மீதமுள்ள ஒரு பங்கு நபர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் இதுதான் லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சம் ஆப்ஷன் ஏ படிங்க நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் மத்திய கட்டுப்பாட்டிலிருந்து மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இதுவும் அந்த ஒப்பந்தத்தின் அம்சம்தான் மாகாண மற்றும் மத்திய சட்டப்பேரவைகளின் ஐந்தில் நான்கு பங்கு உறுப்பினர்கள் பரந்துபட்ட வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுவும் லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சம்தான் மத்திய நிர்வாக சபை உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்களில் ரெண்டில் ஒரு பங்கு நபர்கள் அந்தந்த சபைகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக இருக்க வேண்டும் இதுவும் லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சம்தான் அது மட்டும் இல்லை வேறு சில அம்சங்களும் இருக்கின்றன மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்க காங்கிரசும் ஒப்புக்கொண்டது மக்கள் தொகையில் தெரிவிக்கப்பட்ட விகிதங்களுக்கு அப்பால் இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மையினருக்கு சில இடங்கள் வழங்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் வங்காளங்கள் தவிர அனைத்து மாகாணங்களிலும் முஸ்லிம்களுக்கு சாதகமாக முன்னுரிமைகளை வழங்கவும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது கிலாபத் இயக்கம் மற்றும் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் ஆகியவற்றில் இந்து முஸ்லிம் ஒத்துழைப்புக்கு வழிவமைத்த ஒப்பந்தம் எதுன்னு கேட்பாங்க லக்னோ ஒப்பந்தம் இந்த நான் மறுபடியும் கிலாபத் இயக்கம் மற்றும் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் ஆகியவற்றில் இந்து முஸ்லிம் ஒத்துழைப்புக்கு வழி அமைத்த ஒப்பந்தம் எது அப்படின்னு கேட்பாங்க லக்னோ ஒப்பந்தம் தங்களது சபைகள் நிறைவேற்றிய தீர்மானங்களுக்கு ஏற்ப மாகாண மற்றும் மத்திய அரசுகள் நடக்க கடமைப்பட்டுள்ளன கவர்னர் ஜெனரல் அல்லது ஆளுநர் சபைகளின் தடுப்பானை அதிகாரம் பெறும் அந்த தீர்மானம் ஓராண்டுக்கும் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது செயல்பாட்டுக்கு வரும் இந்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் உள்ள உறவுகளும் தன்னாட்சி தகுதியுடைய பகுதியின் காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுகள் ஒத்திருக்க வேண்டும் ஏகாதிபத்திய அரசு அலுவலர்களுடன் தொடர்புடைய எவரும் சமநிலை பெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் லக்னோ ஒப்பந்தத்தின் சிறப்பம்சங்கள் மறுபடியும் ஒரு தடவை இந்த பகுதியை ரிப்பீட் பண்ணி கேளுங்க முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று முதன்முதலில் கோரிக்கையை எழுப்பியவர்கள் யார் விடை புரட்சிகர தேசியவாதிகள் தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை இரகசியமாக சேகரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குற்ற உளவுத்துறையை அதாவது சிஐடியை உருவாக்கியவர் யார் அவர்தான் கர்சன் பிரபு ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை சட்டங்கள் மற்றும் அவை இயற்றப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் தவறான இணையது குற்றங்களுக்கு தூண்டும் பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நிறைவேற்றப்பட்டதா வெடிபொருள்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நிறைவேற்றப்பட்டதா இந்திய பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நிறைவேற்றப்பட்டதா தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நிறைவேற்றப்படுதா கொடுக்கப்பட்டுள்ளதில் எது தவறான இணை தவறான இணை ஆப்ஷன் சி இந்திய பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வெளிநாடுகளில் இருந்த சில புரட்சியாளர்களின் தொடர்பில் சில இந்திய தேசியவாதிகள் இருந்ததாக பிரிட்டிஷார் சந்தேகப்பட்டனர் விளைவு அடுத்த கேள்வி வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசர சட்டம் ஆங்கில அரசால் நிறைவேற்றப்பட்ட அல்லது இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆப்ஷன் சி புரட்சிகர இயக்கங்களின் அடிப்படை கட்டமைப்பை தகர்க்கும் நோக்கில் இவற்றில் பெரும்பான்மையான சட்டங்கள் இயற்றப்பட்டன கூட்டங்கள் தேச துரோக பிரசுரங்களை பிரச்சாரத்துக்காக அச்சிடுவது மற்றும் சுற்றுக்கு விடுவது ஆகியவற்றை தடுப்பது சந்தேகத்துக்கு இடமானவர்களை கைது செய்வது என காலனிய ஆதிக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டது முதல் உலகப்போரின் போது தேசியவாத மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசர கிரிமினல் சட்டமாக இயற்றப்பட்ட சட்டம் எது மிக முக்கியமான கேள்வி அந்த சட்டம் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம் ஷார்ட்டா இந்திய பாதுகாப்பு சட்டம்னு அழைக்கப்படுது இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம் சந்தேகத்துக்கு இடமானவர்கள் மீது வழக்கு தொடர யாருக்கு அனுமதி அளித்தது விடை உள்ளூர் அரசு நியமித்த மூன்று ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயங்களுக்கு அனுமதி அளித்தது உள்ளூர் அரசு நியமித்த மூன்று ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயங்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் அதாவது இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வரும் விதிமுறைகளையும் உத்தரவுகளையும் மீறும் பட்சத்தில் மரண தண்டனை விதிப்பது வாழ்நாள் முழுவதற்குமாய் நாடு கடத்துவது பத்தாண்டுகள் வரையிலான சிறை தண்டனை ஆகியவற்றை விதிக்க தீர்ப்பாயத்திற்கு இந்த சட்டம் அதிகாரம் அளித்தது வழக்கு விசாரணை ரகசியமாக நடைபெற்றதால் முடிவுகள் மேல்முறையீட்டுக்கு தகுதி இல்லாதவைகளாகவும் இருந்தன இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் முதன் முதலாக எந்த வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது சதி திட்ட வழக்கின் போது இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது முதல் உலக போர் முடிவுற்ற பின் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டத்தின் அடிப்படை கூறுகளுடன் அதுதான் ரொம்ப கொடுமையான ரவுலட் சட்டம் சார் வெறும் இருபத்தி மூணு கேள்விகள் தானா கேட்கலாம் இது ஒரு சோதனை ஓட்டம் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இது தொடரும் அப்படி இல்லைன்னா இது தொடர்வதில் ஒரு சின்ன தொய்வு ஏற்படும் முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் பிடிஎஃபுகள் நீங்கள் பெறணும் அப்படின்னா இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் யூனிட் செவன் டெஸ்ட் அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிறது அதாவது டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கு லெசன் த்ரீ கடைசி பாகம் கிலாபத் இயக்கம் மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சி மற்றும் தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி ஆகியவைகளை நம்ம அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம் அதாவது நாளைக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது காலையில் பார்க்கலாம் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றியடைய இடி டபிள்யூ அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்